அத்தாங்குளம் காவல் நிலையத்தில் வினிட்ஸ் ஜெயராஜ் அவருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஐந்து காவல்துறை காவலர்களை சிபிசிஐடி போலீசார் உடனடியாக கைது செய்தார்கள். நீதிமன்றம் உள்பட சிபிசிஐடி நடவடிக்கையை பாராட்டியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் அதற்கு பிறகு வேறு யாரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. மேற்கொண்டு எந்த அளவுக்கு விசாரணை நடைபெறுது என்று தெரியவில்லை. நாங்க வற்புறுத்தலாம் என்னன்னா, இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவ்வளவு பேரும் ஒருவர் கூட விடுபடாமல் கைது செய்யப்படணும். ஏன்னா அன்னைக்கு பல பேர் வந்து காவல் நிலையத்தில் பணியாற்றிருக்காங்க, இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செஞ்சிருக்கிறாங்க. டாக்டர் இந்த வழக்கில் வரணும். சாத்தாங்குளம் நீதிபதி வந்து பார்க்காமலே ரிமாண்ட் பண்ணார் பாருங்க, அவரு இந்த வழக்கில் வரணும். சிறு கோயில்பட்டு சிறைத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் வரணும். ஆகவே இந்த வழக்கை சிபிசிஐடி ஐந்து பேரோடு நிறுத்தி விடுவது என்பது பொருத்தமாக இருக்காது, அது முழுமையாகவும் இருக்காது. எனவே அவ்வளவு பேரையும் கைது செய்து குற்றவாளி குழுவில் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த வழக்கு முடிந்து தண்டனை முடிகிற வரை இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீன்லயோ மற்றதிலேயோ வெளிவராமல் கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பையும் சிபிசிஐடி நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசும் இதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.